எவ்ரிவன், அஸ்லாம் அலைக்கும். நான் ஜன்னத் ஃப்ரம் சவுதி. இன்றைக்கி ரொம்ப ரொம்ப கிளியராக சூப்பராக ஃபேமிலி பர்மனண்ட் விசா எப்படி எடுக்கிறது அப்படின்னு தமிழில் ரொம்ப கிளியராக பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் உங்களோட ப்ரொஃபஷன் கரெக்டாக இருக்கணும். ஸோ ப்ரொஃபஷனோட லிஸ்ட்டை நான் லிங்க்கில் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ரொஃபஷன் அப்ளை பண்ணலாமா இல்லையான்னு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட். அதுக்கப்புறம் உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வரதா இருந்தீங்க இல்லை சில்ட்ரனை கூட்டிகிட்டு வரதா இருந்தீங்க அப்படின்னா மேரேஜ் சர்டிஃபிகேட், பர்த் சர்டிஃபிகேட். இந்த மூணுத்தையும் உங்களோட ஹோம் டவுன், ஹோம் டவுன் அப்படின்ற சென்னை தூத்துக்குடி எந்த ஊரோ நீங்கள் அந்த ஊரில் ஏஜென்சிக்கிட்ட கொடுத்து அட்டஸ்டேஷன் வாங்கணும். மூணு அட்டஸ்டேஷன் வாங்கணும். மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ், சவுதி கல்ச்சர், சவுதி எம்பசி, இந்த மூணோட அட்டஸ்டேஷனும் வாங்கி அந்த டாக்குமெண்ட்டை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஏஜென்சியோட பொறுப்பு. ஸோ ஏஜென்சிகிட்ட கொடுத்துட்டிங்கன்னா அவங்க கொடுக்குற காசை கொடுத்துட்டா, கேட்குற காசை கொடுத்துட்டா அவங்க இந்த அட்டஸ்டேஷனை வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் கையில் வாங்கிக்கிட்டு சவுதி அரேபியாவுக்கு நீங்கள் கிளம்பி வந்துடுங்க. சவுதி அரேபியாவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நிறைய வேலை இருக்குது. ஸோ நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் கையில் வச்சுருக்கீங்கள, இதெல்லாம் கொண்டு போய் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர்ஸ் MOI அப்படின்ற இடத்துல அட்டஸ்டேஷன் ஸ்டாம்பிங் வாங்கணும். ஸோ அந்த சீல் அதெல்லாம் இருக்கணும். ஸோ அது வாங்கியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட கஃபீல் கிட்டேருந்து லெட்டர் வாங்கணும். அந்த லெட்டரை கொண்டு போய் அந்த லெட்டரும் அதுக்கப்புறம் உங்களோட விசிட் ஃபேமிலி பர்மனண்ட் விசாவுக்கு அப்ளை பண்ணுறதுக்குன்னு ஒரு ஃபார்ம் இருக்கும். அதை கம்பெனிக்கிட்டே இருந்து வாங்கலாம், இல்லை இஸ்டிக் டேம்ல கிட்டே இருந்து வாங்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் கூட அப்ளை பண்ணி செய்யலாம். ஸோ அந்த ஃபார்மையும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டு லெட்டரையும் ஃபார்மையும் ரெண்டுத்தையும் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் COC அப்படின்வாங்க, அந்த இடத்துல போய் நீங்கள் அட்டஸ்டேஷன் வாங்கணும். ஸோ முன்னாடி எல்லா டாக்குமெண்ட்டையும் MOI அட்டஸ்டேஷன் வாங்கணும், அதுக்கப்புறம் இந்த லெட்டரையும் ஃபார்மையும் சேம்பர் ஆஃப் காமர்ஸில் அட்டஸ்டேஷன் வாங்கணும். ஸோ இப்போ மூணும் உங்ககிட்ட ரெடியாக இருக்குது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா SADAD, அதாவது கவர்மெண்ட் பேமெண்ட் வெப்சைட் நமக்கு தெரியும். ஸோ அதுக்குள்ளே போய் நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும். இஸ்டிக் டேமில் MOI மூலமாக புக் பண்ணணும். ஸோ 2000 ரியால் ஒரு ஃபேமிலிக்கு பே பண்ணணும். ஸோ ஒரு ஃபேமிலி அப்படின்னா ஒய்ஃப், சில்ட்ரன், பேரண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்தது தான் ஒரு ஃபேமிலி. ஸோ எத்தனை பேரை கூப்பிட்டாலும் சரி, அதுக்கு 2000 ரியால் கட்டணும் ஒரு ஃபேமிலிக்கு. இப்போ கட்டியாச்சு, பேமெண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஜவாஜத் ஆஃபீஸ்க்கு போகணும். ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஜவாஜத் ஆஃபீஸ் இருக்கும், அது உங்கள் கம்பெனியில் கேட்டால் தெரியும். ஸோ அங்கே போய் நீங்கள் இதுக்கு முன்னாடி வச்சுருந்த எல்லா டாக்குமெண்ட்டு, அந்த லெட்டரு, அந்த ஃபார்மு, அப்புறம் நீங்கள் யார் யாரெல்லாம் கூப்பிட்றீங்களோ அவங்களோட பாஸ்போர்ட் காப்பி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய், உங்களோட இக்காமா காப்பி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் சப்மிட் பண்ணிடுங்க. சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஒரு எல்லோ ஸ்லிப் தருவாங்க. இந்த எல்லோ ஸ்லிப் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இதுதான் உங்களோட ஃபேமிலி பர்மனண்ட் விசா. ஸோ இந்த விசாவை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஊருக்கு அனுப்பிச்சு வைங்க. உங்கள் ஊரில் நீங்கள் எந்த ஊரோ அந்த ஊருக்கு உங்கள் ஃபேமிலிக்கிட்ட அனுப்பிச்சு வைங்க. ஸோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஏஜென்சிக்கிட்ட கொண்டு போய் இந்த மாதிரி எங்களுக்கு விசா வந்துருச்சு, இதுக்கு மேலே என்ன ப்ரொசீஜரோ அதை செய்யுங்க அப்படின்வாங்க. ஸோ அவங்க ஒரு பேமெண்ட் கேட்பாங்க. ஸோ அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி டிக்கெட் போட்டு நீங்கள் சவுதிக்குள்ளே வந்துடுவீங்க. ஸோ சவுதிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு வேலை மட்டும் பாக்கி இருக்குது. ஸோ யார் யாரையெல்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களோ அவங்க ஒவ்வொருத்தருக்கும் மெடிக்கல் செக்கப் பண்ணணும். ஸோ மெடிக்கல் செக்கப் பண்ணிருக்கு, மெடிக்கல் செக்கப் எதுக்கு அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் இக்காமா வாங்கணும். ஸோ மெடிக்கல் செக்கப் பண்ணாதான் இக்காமாக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இக்காமா அப்ளை பண்ணாதான் நமக்கு இக்காமா கிடைக்கும், அவங்க பர்மனண்ட் ரெசிடென்சியே அவங்களுக்கு அப்போ தான் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆனால் இது அவ்வளோ சீக்கிரம் 2-3 நாள் நடந்துற விஷயம் இல்லை, கண்டிப்பாக ரொம்ப நாள் எடுக்கும் இது. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரொசீஜர் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் வருஷம் நம்ம சவுதி கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா July 1, 2017 இருந்து மாதம் 100 ரியால் ஒரு ஆளுக்கு கட்டணும் அப்படின்னு போட்டாங்க, லெவியை போட்டுட்டாங்க. ஸோ இப்போ நம்ம 2020 படி பார்த்தா மாதம் ஒரு ஆளுக்கு 400 ரியால் வந்து நிற்கிது. ஸோ அப்படின்னா கணக்கு போட்டு வருஷத்துக்கு ஒரு ஆளுக்கு நம்ம பே பண்ணி தான் ஆகணும்.
ரிவியை உங்கள் அப்சரில் லாகின் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட ப்ரொஃபஷன் மேட்ச் ஆகலை அப்படின்னா நீங்கள் ப்ரொஃபஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் ஒரு விஷயம், உங்களோட சேலரி 3500 ரியால் அட்லீஸ்ட் இருக்கணும். அப்போ தான் உங்களோட ஃபேமிலி விசாவை ப்ராசஸ்ஸே பண்ண முடியும். ஸோ ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆகலைன்னா மாற்றிக்கலாம். ஸோ அது வந்து ஈஸியாக உங்களோட வெப்சைட்லேயே அப்சர்லேயே போய் லாகின் பண்ணி எம்ஓஐயில் போய் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். மேலும் இந்த மாதிரி எந்த டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.